இப்போ வந்து என்னோட நட்பின் ஒரு காதல் கதையை வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இவளும் ஒரு என்னுடைய சக திருநங்கை தோழி தான். நான் டாக்கிங் அபவுட் 2011. எங்களோட கேங்கோட ட்ரெண்டே எப்படின்னா, ஒரு லவ் பண்ணுவோம், எங்களுக்கு 100% தெரியும் எந்த ஒரு பையனும் வந்து எங்க கூட லைஃப் லாங் இருந்துட போறது கிடையாது, லைஃப் லாங் வாழ்ந்துட போறது கிடையாதுன்னு. ஸோ எங்களோட நாங்க எல்லாருமே சொல்லிக்கிறது என்னன்னா, எவ்வளோ நாள் ஒரு லவ் போறதோ போட்டோம், அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அடுத்த லவ் அவ்வளவுதான். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். வில் பி வித் ஒன் பர்சன், ஆனால் அந்த ஒன் பர்சன் வில் பி மை பாய் ஃப்ரெண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு. இது எங்களோட வாழ்க்கையாக இருந்துச்சு. 27 வரும்பொழுது ஒரு காதல் வரும்போது அது கொஞ்சம் மெச்சோர்டான லவ்வாக மாறிடும் இல்லையா. எங்களோட அந்த யங்கு டீனேஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த 20s வரக்கூடிய லவ்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் மெச்சோர்டான லவ்க்கு வருது. அப்படின்னும் போது இந்த பையன் எந்த அளவுக்கு ஹோப் கொடுத்துருக்கானா, அதாவது வந்து வூம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, அதாவது கர்ப்பப்பையை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு பெண்ணிடமிருந்து எடுத்து தனக்கு வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நான் உனக்கு குழந்தை தருகிறேன், நம்ம ஒரு குழந்தை எடுத்துட்டு நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு இந்த உலகத்தில் யாரும் நம்மளை பிரிக்க போறதில்லைன்ற அளவுக்கு அவன் ஹோப் கொடுத்துட்டான். இதெல்லாம் இவன் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஃபால்ஸ் ஹோப். இவன் ஏன் இவ்வளோ மிஸ்லீட் பண்ணி இவளை லவ் பண்ணணும்? அப்போ தெர் இஸ் நோ ட்ரஸ்ட் இன் தட் லவ்ன்றதை நான் அவகிட்ட சொன்ன உடனே அவ அதை போய் அப்படியே அங்கே சொல்லவும், அத்தனை நாள் வரைக்கும் அக்ஷரா மாதிரி உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொன்ன அந்த பையனுக்கு திடீர்னு அங்கே ஒரு உரசல் வருது. இவ கூட பழக விட்டோம்னா நமக்கு இது அவகிட்டேருந்து அவனுக்கு கிடைக்கும். அதாவது உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பையன் இன்னொருத்தன் கூட போய் படுத்து நீ அந்த காசை எடுத்துகிட்டு வந்து ஐ எம் சாரி டு டாக் லைக் தட், அவை மரியாதை கருதி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பையன் தன் காதலிக்கிற ஒரு பெண்ணை வந்து இன்னொரு ஆணுடன் படுக்கையை பகிர்ந்து அந்த பணத்தை கொண்டு வந்து தன் குடும்ப செலவை நடத்துகிறான் என்றால் அவன் உங்களை உண்மையாக காதலிக்கிறான். நான் எல்லா திருநங்கைகளுக்குமே சொல்லியிருக்கேன், என்னைக்கு அவன் அதுக்கு ஒத்துக்கிறானோ தாம் பாக்கெட்லேருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்து இந்தா நீ போய் இதை வாங்கிக்கோன்னு சொல்லாமல் நீ கொண்டு வர 10 ரூபாய் எடுத்து அவன் செலவு செய்கிறானோ அவன் நல்லவன் கிடையாது. அவனை நீ நம்புறதுக்கே தகுதியானவன் கிடையாது. அவன் அடுத்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்குள்ள போறதே ஆபத்து, அதையே நீங்க தடுக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறாள். அப்படின்னும் போது இவளுடைய வாழ்க்கைக்குள்ள அவன் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்து இவ்வளவெல்லாம் அவங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் எனக்கு இப்போ கிடையாது சிட்டியில், ஐ டோன்ட் ஹவ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் கிளம்பி இவ கூட எல்லாம் பேசிட்டு தான் நான் பெங்களூர் கிளம்பி போகிறேன், நீ என்ன பண்ணுறமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் கார்பரேட்ல எனக்கு வேலை கிடச்சி நான் போயிட்டேன். ஆனால் அவள் இங்கே அவன் கூட இருந்து என் கூடயும் பேச முடியாமல் கடைசியில் அவன் விட்டுட்டு போய் ஒரு 2 மந்த்ஸில் என் கூட பேசாமல் இருந்த கில்ட்டில் அதை என் கூடயும் பகிர்ந்துக்காமல் தூக்கு மாட்டிட்டு தான் இறந்தான். அந்த பணத்தை அவனுக்காக அழித்தது மட்டுமின்றி அந்த நட்பை எங்களுக்கு கூட ஒருவேளை அவன் வளர்க்க விட்டுருந்தா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் என்கிட்ட ஒருவேளை உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருந்தா, ஏன் இப்படி சொல்றீங்க அக்ஷரா, இது ட்ரூத் இல்லை, இதுதான் உண்மை, அவன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவன் உண்மையா இருந்தா சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் செத்து அவன் இங்க கிடக்கும் போது அந்த பிணத்தை பார்ப்பதற்கு கூட வராத அந்த ஆண் மகன் அவன் எங்கு இருந்தாலும் இந்த கதையை நீ கேட்கறேன்னா உன் மனசுக்கு கண்டிப்பா உரைக்கும். ஆனா அது உரைக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை பதிவு பண்றேன். இது போன்ற காதலர்களும் உண்டு, இது போன்ற காதலர்கள் நட்பை பிரிப்பதும் உண்டு. அது போன்று பிரிக்கக்கூடிய காதலர்களுக்கு நீங்கள் பிரிக்கிறீங்க, நீங்கள் பிரிக்க மாட்டீங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நிறைய காதலர்கள் நிறைய நட்பை பிரிப்பது உண்டு. என்ன காரணம்னா அது உங்கள் காதலில் ஒரு ட்ரபுளாக வந்துருமோ, நீங்கள் நிறைய ரீசன்ஸ் கொடுக்கலாம். இந்த ரீசனுக்கு மட்டும் நான் எங்கே போய் முட்டிக்கிட்டோம், அந்த உயிரை நான் இழந்துட்டேனே, என் பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டேனே, இன்னைக்கு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது, எங்கே போனாலும் நான் அங்கே போய் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன், அந்த ஃப்ரெண்டுக்குள்ளே என் சின்டுவை தேடுவேன், இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையே.